இந்த வீடியோவை வழங்குபவர்கள் கார்த்திக் மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கும் மிஸ்டர் சந்திரமௌலி. ஹலோ, சினிமா பேசலாம் யோஸ். நம்ம கூட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, லேடி விஜய் சேதுபதினு இப்போதான் பேசினாங்க. ஸோ வரு சரத்குமார், வெல்கம். ஸோ அதான் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட் ஆனிச்சு படத்தோட, அதில் நீங்கள் சொன்னீங்க ஃபைனலி ஐ எம் பிளேயிங் அ பப்ளி அண்ட் சார்மிங் கேர்ள்ங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சா ஆஃப்டர் ஆல் தோஸ் ஹெவி? அண்ட் ஆமாம், உங்களுக்கு போஸ்ட் பார்த்தாலும் தெரியும் இந்த லுக்கில் வந்து நான் ஐ டோன்ட் திங்க் யூ சீன் மீ இன் எனி அதர் ஃபிலிம். பட் ஆமாம், இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காருன்னா அது வந்து திரு தான் சொல்லணும். பிகாஸ் ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும் இந்த போல்டான கேரக்டர், அக்ரெசிவான கேரக்டர் வந்து நிறைய ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பட் இதில் வந்து ஷி இஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர் பட் சட்டில் வேர்ஷன். அதாவது வந்து ஒரு ஒரு நார்மல் ஒர்க்கிங் கிளாஸ் கேர்ள், இன்னும் ஹவு ஷீல் பி அந்த ஃபெமினிஸ்ட் சைட் ஆஃப் மீ ஐ திங்க் திரு ஹேஸ் பாட் அவுட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ரொம்ப அந்த இன்னசென்ஸோட அந்த கேரக்டர் வந்து அழகாக எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ லைக் டூ யூ மிஸ் பீங் சச் ரெகுலர் கேர்ள்ஸ்? ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கீங்க நீங்கள் பார்க்கறதுக்கு. அது ஒரு நோ, ஆக்சுவலி ஐ லைக் த ஒர்க் தட் ஐம் டூயிங் பிகாஸ் எனக்கு என்னென்ன வந்து அது வந்து ஐ மஸ்ட் தேங்க் காட் பிகாஸ் அது பிளெஸிங்காக வந்துருக்கு. நான் ஒரு ஒரு படத்தையும் ஐம் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஒன்றுத்துலேயுமே வந்து அந்த ரெப்படிஷனாக எனக்கு வரல. ஸோ அதுவே ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு பெரிய விஷயம். வீ ஆர் நாட் ஏபிள் டு ரிப்பீட் யுவர் ரோல்ஸ்னாலே தட்ஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ ஃபார் மீ ஐம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி த ஒர்க் தட் ஐம் டூயிங். ஓகே. And that too, recently, Vikram Vedha, I think it's rocking all the awards. I think it's doing as a film, yeah. I think it's a brilliant film. Yeah. Naan adisuka illa, but yeah. I think it is a cult film. Or cult film sonna kandipa adu Vikram Vedha da irukum. So, okay. Yeah. So, neenga edha specifica ra edha avathla award edirpaathu adu varam poirukka Vikram Vedha ku? Enakku vandu na vandu award nokki poradha or actress ave illa. Because no disrespect to any of the award functions, okay. But very few award functions actually give you the truthful awards. It's more of popularity awards. Commercial. So yeah, it's commercial popularity. So adha nam edhirpaakum koodadhu because nama route adu illa. I am not doing I am not looking towards getting anybody's approval other than the audience. Okay. So if the audience is approved of me, I don't care about the rest of the people approving of me or not. So yeah, that's pretty much it. Yeah, abdi paakum, I think even post Vikram Vedha you had Satya nalla, I think it was released. Yeah, Satya did well. Yeah. And then I had my two releases in Malayalam which I had Masterpiece in Kattru. Okay. And then this year we've got Chandramouli, Mari 2, we've got Echarike, I've got a list of movies. Yeah. So I'm quite happy. Okay. And உங்கள் கரியர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா போடா போடி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு லவர் கேர்ள், நிறைய சாங்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் நீங்கள் ஜாஸ்தி பண்ண, அந்த ஸ்பேஸ் வந்து மதகஜராஜன் வந்துச்சு, பட் அது வரல. பட் விமல் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் வித் முத்துக்குமார் சொல்லிட்டு, இட்ஸ் கால் கன்னிராசி. தட் இஸ் அ ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோயின் சாங், டான்ஸ், அந்த ப்ராப்பர் லீடான ஒரு ஒரு இது பண்ணியிருக்கேன். And yeah, adukapra I think Chandramouli is we have a song and you know we're okay. Looking more this thing. So yeah, okay, so neenga vandu conscious ah vandu na alternate path la dhaan ponom appadina adum kedaadha? No, I'm doing everything. See, as I told you, enak or I think that an actor should be able to do everything. Adu vandu you are, because you are curtailing yourself as an actor if you choose only one path. So enak vandu I want to, when I go back to sleep I say okay, today I did something different from my usual this thing. So I'm following all paths. I'm not saying idhaan panven illa, like I'm doing heroine centric films, I'm also doing big character roles, I'm also playing the villi, I'm also playing the lead. So for me I'm feeling very very full and satiated. Okay. So yeah. So villi nu solumbodhu already neenga villi unda teaser paakumbodhu Sandakozhi obviously villi mara nu theriyudhu, but in Sarkar la neenga villi ingra mari adha pathi pesna vandu kuchiyal adipar murudha sir, adha pathi pesave mudiyadhu. But the role is a very nice role. It will be one of the best in my careers. Okay. And I think yeah, it's come out very well. We've just shot about 5 days. Okay. But it's shaping out very well. So avladan adu pretty solla padatha pathi kekla, but recently neenga Vijay sir or birthday munala paathu or selfie edutha and moment adu podradhuke en uyir pidichu adu edukku kuda solranga black and white la aaki look theriyama but panni. But yeah, I think the movie's come out really well and there's a reason why they've kept it quiet because appo dhaan and the suspense so vandu ellame or padatha pathi vishayam ellame therinjadhukku appra edukku poi padam paakanum. So I believe that they're keeping it under wraps for a reason. Okay. Yeah, one of your previous interviews you said that okay, Vijay sir vandu like avaru dooratla nu paakumbodhu offset romba quiet ah irpa, but takku nu maaruvaru switch mari set la nu solta adha nadakkudha sarkar la, like because I haven't started shooting with him, but I've been on set when he's working. So that's how it is. I mean, takku nu avaru maarudhu vandu is a very great, it's lovely to watch him do that because he's such a quiet person. And to see him transform is quite amazing sight. Okay. And recent and the padathoda title and first look launch adukana response vandu everybody is really shocked. Pretty irukuma nu solta eppadi you as a crew member eppadi irukudha paakum indha oru hype? No, see, பொதுவாகவே வந்து விஜய் சார் படம்னா வந்து தஸ் ஆல்வேஸ் அ ஹைப். அதுவும் முருகதாசன் விஜய் சார்னா அது இன்னும் ஒரு பெரிய ஒரு டீம். அது போக ரேமான் சார் அந்த படத்தில் இருக்காங்க, அது போக கீர்த்தி இஸ் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் இன் அ ஃபிலிம் வித்
Vijay sir. So there's a lot of elements that are new for the film. So definitely it will work in its favor. So Kandipa, the first look is very nice. In fact, nane padam ka annike na shoot pannadha actually annike annike kuda Vijay sir meet pannadhu sir per solunga. இன்னும் ஒன் ஹவர்ல தெரிஞ்சிரு போறது இல்ல அப்புறம் நான் சொல்றேன் அவ்வளவு சீக்கிரம் அது கூட சொல்ல வரு ஆமா எங்களுக்கே சொல்ல சோ இட் இஸ் நைஸ் டு see the whole feel of it okay and கீர்த்தி பத்தி சொன்னீங்க you are also sharing the screen space with her in Sandakozhi too அவங்களோட ரீசன்ட் நடிகர் திலகம் in fact நான் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவள அதான் கமெண்ட் சொன்னா because I think one of her best works okay in her career I think is Mahanati and I was telling her that also so yeah so, okay and in general like working with multiple heroines adha ena or cliche ana or feeling irukku makkal madhu in fact we can't get adala onna in fact av oru shot mudichadhukku na kai thattu fantastic fantastic summa like I played the fool with her she's a very nice girl okay. and it's all a myth that girls kai ipo indha padathula kuda regina irukanga and me and regina are absolutely fine with each other mm-hmm. so I think it's just a myth created that people don't get and palaya kaalatha or kadha mari adu or appadi or cliche or scandal create padrathukaga panna koodiya or vishayam so adu vandha adala illa okay and Sandakozhi 2 adha teaser trailer la paakumbo konja konja அந்த திமிரு படத்துல வர ஸ்ரீயா ரெட்டி மாதிரி இருக்குமோன்னு ஒரு தோணுது ஸ்ரீயா இஸ் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் an actress I don't know I mean she is a good actress the way she is but சண்டகோல்ல வந்து இஸ் மோர் வெரி லவுட் லைக் அந்த மதர அந்த அந்த முடில விரிச்சு போட்டு அந்த அந்த ஒரு ஃபீல் வரும் தெரியுமா நானும் மதுர காரிடா அப்படிங்கற ஆமா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபீல் வரும் நினைக்கிறேன் யா அண்ட் கமிங் டு आवर अदर फिल्म्स ரீசன்ட்டா வெல்வெட் நகரம் ரொம்பவே இம்ப்ரசிவா இருந்துச்சு அந்த போஸ்டர் பத்தி நிறைய பேர் அவ்வளோ நல்லா சொன்னாங்க அந்த மோஷன் போஸ்டர் மியூசிக் பத்தியும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு சோ you are again the main face in yes, the film so adha endha maari oru film so velvet nagaram vandu is basically a thriller it's a drama thriller nu sollalam okay. and I play a journalist in the film and how I find out certain things ingiradha kadha story poster ku kadhaikku sambandham illa sambandham enna sambandhana vandu and sci-fi feel kaga padam sci-fi feel la but the reason we kept behind the poster was neenga andha face paathirukinga paadi paint a irukum paadi paint ama irukum so what the reason behind it is that every human being has one demon and angel in him okay, okay. so adukku dhaan the paathi face painting kaga dhaan vandhu vekkaru because kadhal appadi varum ellarume vandhu oru thappu pandradhukku oru vision time varum பட் நல்லா பண்றதுக்கு விஷன் டைம் வரும் சோ எல்லாருக்குமே வந்து அந்த குட் அண்ட் பேட் இருக்கு சோ அது காட்றது தான் வந்து அந்த போஸ்டர் டிசைன் பண்ணது ஓகே அண்ட் யுவர் अदर फिल्म ரீசன் விமல் சொன்னீங்க அந்த கன்னிராசி அது ஒரு எச்சரிக்கை ஐ திங்க் இட்ஸ் ஆமா இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் எஸ் எஸ் சோ லைக் ஹவ் டு யூ மாரி 2 ஆஃப் கோர்ஸ் மாரி 2 ல எப்படி நீங்க கிருஷ்ணாவோட பார லைக் வாட்ஸ் அப் அதுல அது கூட நீங்க பாருங்க அதுவும் குச்சியால அடிப்பாங்க சோ நீங்க பாருங்க ஓகே சோ இன் ஜெனரல் ஹவ் டு யூ மேனேஜ் யுவர் ஷெட்யூல் நான் இவ்ளோ படம் இருக்கு யுவர் ஆல்சோ an ஆக்டிவிஸ்ட் அப்பப்ப பிஜேபி அவங்க எல்லாம் கூட ஐயோ நான் பிஜேபி ஜாயின் பண்ணலங்க சோ அவங்க வந்து மீட் பண்றதுக்கு உடனே நான் பிஜேபி ஜாயின் பண்ண சொல்றேன் அதுக்கு அப்புறம் ட்வீட் வேற போட்டேன் ஐ ஹவ் நாட் ஜாயின் தே கேம் அண்ட் ஆஸ்க் ஃபார் தி ஃபீட்பேக் அபௌட் தி பார்ட்டி ஐ சப்போர்ட் நதிங் எல்ஸ் ஹேப்பன் yeah but I'm enjoying my work mm-hmm. it's like because see, as a if you're an IT professional you go to office every day yeah. no one will ask you why you're going to office every day so and the money enak idha it's a job so okay. every day if I'm shooting for a different thing but that's how work is going on okay. I'm quite happy because nalinal vandu summa okandacha so ipo vela pagadla vandu I'm quite happy okay and this is also the season of actors turning politicians unga appa vandu romba nalave irukkar and the space la yeah. so eppadi adha eppadi neenga paakara rajini sir kamal sir vishal sir ellarume or active ah irukanga politically yeah. see there's nothing wrong in entering politics I believe if you want to do good for the people and if you have a educated mind and you know you want to do something useful okay you can enter politics I don't think anybody should stop themselves from entering politics in fact I also have plans of it oh. which I eventually will get into but not now now my okay. only focus is acting at least for a couple okay. of years okay. So yeah I think that's the only way because you feel you can make a positive change and a positive difference and yeah there's nothing wrong in entering politics super I think everybody should enter politics because ultimately we are human beings and we are people of our state and people who we need to if you have a voice then go voice it okay so everybody yeah. is accountable yes everybody is accountable for your own actions so yeah okay. and observing kamal sir and rajini sir fd like how do you look at because as an aspiring I can't tell because I think I told you I think in another interview I said there are a lot of people in the race let's see who makes it to the finish line okay it's as simple as that okay fine so Mr Chandramouli ki best wishes thank you so and, much hope you keep remaining busy and yes, thank you entertaining all of us I'm as long as my audience is happy with my work I'm happy working for them hi I'm Varu Sarathkumar and you are watching me on cinema Pesalam keep watching and enjoy